அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சாலே போதும், காலையில மத்தியானம் நைட்டு மூணு நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படியே அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தா கூட ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்க, ஒரே அழுகி அழுகிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பிட்டா தானே கொஞ்சமாவது சதை போடும் வெயிட் போடும், இப்படிலாம் ஒரே டென்ஷனா இருக்கிற பெற்றோர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடல அப்படின்றதுக்காக குழந்தைங்களை குத்தம் சொல்றதுக்கு பதில நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட உணவு வந்து சுவையா இருக்கா, குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூடிய தூண்டுற வகையில இருக்கா அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம். தினமும் ஒரே மாதிரி சமைக்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவைய குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது என்ன புது சுவையா இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்துல சாப்பிடுவாங்க. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காய்களை தனித்தனியா செஞ்சு கொடுத்து சமைங்க. இந்த மதிய உணவுல நம்ம வந்து சொரக்காயும் பூசணிக்காயும் சேர்க்க போறோம். ரெண்டுமே தண்ணி காய்கள், வெயில் காலத்துல ரொம்பவே நல்லது. குளிர்காலமாக இருந்தாலும் சரி, தண்ணி காய்கள் குடிக்கிறது குழந்தைங்களுக்கு நீர்ச்சத்து குறையாமையும் நல்லா யூரின் போகிறதுக்கும் மோஷன் போறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் வராம பாத்துக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இருக்கிறது சொரக்காய், ரெண்டாவது இருக்கிறது பூசணிக்காய். முதல்ல காயோட அந்த கடினமான பச்சை கலர் பகுதியை வந்து தோல் சீக்கிறதுல தோலை ஃபுல்லா சீச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த விதை பகுதியும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த காயை கழுவிட்டு நம்ம வந்துட்டு காய் சீக்கிறதுல நம்ம வந்து நல்லா சீச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சீச்சு கொடுக்கும் போது நல்லா வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழைவா இருக்கும், சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்லா டக்குன்னு அப்படியே அல்வா மாதிரி அவங்களோட தொண்டைக்குள்ள இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெண்டையுமே நீங்க வந்து காய் சீக்கிறதுல சீச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு டம்ளர்ல நான் வந்து 50 கிராம் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். 50 கிராம் சாப்பாடு அரிசிக்கு நம்ம ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் 75 கிராம். இது ரெண்டையுமே தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு குக்கர் வச்சிருக்கோம். குக்கர்ல வந்து நம்ம 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதாவது நம்ம அரிசி பருப்பு சேர்த்து 75 கிராம் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 4 பங்கு தண்ணி அப்படின்றப்ப 300 ml அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ 300 ml அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு தண்ணி வந்து லைட்டா ஒரு கொதிநிலை வர வரைக்கும் வச்சுக்கணும். லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அலசி வச்சிருந்த அந்த அரிசி பருப்பையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு 2-3 பல் வெள்ளப்பூடு வந்து தோலை சீவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம துருவி வச்சது காயை சேர்க்க போறோம். ஸோ ரெண்டு காயுமே நம்ம சேர்க்க போறோம். முத வந்துட்டு நம்ம சொரக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்தது பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்ப 2 காயிலுமே கொஞ்சமா ஒரு கையளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம். இப்ப இந்த 2 காயும் நம்ம ஒன்னா சேர்த்திருக்கனால செம்ம அட்டகாசமான டேஸ்டா இருக்கும் போது இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் ஒன்னா அரைச்சு வச்சிருக்கோம். நீங்க ரெண்டுமே தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னா ரெண்டுலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்ப அடுத்தது பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்ப சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே கல்லுப்பே பயன்படுத்துங்க, அதான் உடலுக்கு ஆரோக்கியமானது. இப்ப அடுத்தது ஒரு கரண்டி போட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு கரெக்டா 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் விட்டீங்கன்னா நல்ல குழைவா வெந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஆவி போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிடலாம். பாருங்க சாதம் செம்ம சூப்பரா வெந்திருக்கு. இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சாதத்துக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், வெயிட் கெயினுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புல குட் கொலஸ்ட்ரால் உண்டாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம வேணும்னா ஒரு மேஷர் போட்டு லைட்டா மேஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா குழைவா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல நாக்கு சுவைக்க சுவைக்க சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டுறேன்.
என்னோட குழந்தைக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம். இணைவோம் இணையத்தல்.